ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கோவை கற்பகம் கல்லூரியில் கோலாகலம் ஓணம் பண்டிகை கோவையில் பத்து நாட்களாக களை கட்டி வருகிறது கற்பகம் கல்லூரியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஓணம் பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் வாமன அவதாரத்தில் உலகை அழந்த மகாவிஷ்ணுவுக்கு கேரளத்தை ஆண்ட மகாபலி சக்கரவர்த்தி தன் தலையை கொடுத்தார் என்பது புராண வரலாறு பாதாளத்துக்கு சென்ற மகாபலி மன்னன் மகாவிஷ்ணுவின் அருளால் ஆண்டுதோறும் சிங்க மாதத்தில் வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் தனது நாட்டு மக்களை காண வருவதாகவும் அந்த நாளை ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது ஓணம் பண்டிகைக்கு பத்து நாட்களுக்கு முன்பே கொண்டாட்டங்கள் தொடங்கி நடைபெறும் மகாபலி மன்னனை வரவேற்க மக்கள் தங்களின் வீட்டு வாசலில் அத்தப்பு கோலமிட்டு வீடுகளில் படையலிட்டு வழிபடுவது வழக்கம் கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள கோவை மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களாகவே ஓணம் பண்டிகை களை கட்டியது இந்த நிலையில் கற்பகம் கல்லூரியில் மாணவ மாணவியர் கேரளா பாரம்பரிய உடை அணிந்தும் சென்னை மேலம் அடித்தும் கல்லூரியில் பூ கோலமிட்டு மகாராஜாவை அழைத்து சென்று நடன நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்